வணக்கம் நண்பர்களே, கொத்தமல்லி விதையில் வந்து நம்ம வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டாலோ இல்லை நேரடியாக எடுத்துக்கிட்டாலோ இதோட வந்து தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலோ நம்மளுடைய உடம்புக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து தருது நண்பர்களே. பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இப்போ வந்து ஆண்மைக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியது இந்த கொத்தமல்லி விதை. கொத்தமல்லி விதையை வந்து நன்றாக பொடி பண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதோட வந்து ஒரு சுத்தமான தேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை பவுடர் பண்ண இந்த மல்லித்தூளை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி இரவு நேரங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து குழப்பி அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே நீண்ட நேரம் உடலுறவு வச்சுக்கிறதுக்கும் வீரியம் அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுடைய உடம்பில் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் இரத்த சோகை பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் பல மாற்றங்கள் வந்து இந்த கொத்தமல்லி விதை வந்து அற்புதமான ஒரு நன்மையை வந்து தருது நண்பர்களே. பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல், பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இரவு நேரங்களில் வந்து இந்த கொத்தமல்லி விதையை ஊற வைத்து காலையில் வடிகட்டி வெறு வயிற்றில் குடிச்சிக்கிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு வந்து சரி செய்யலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இப்போ வந்து பெண்களுக்கு வந்து மாதவிட பிரச்சனை தள்ளி தள்ளி போகுது, அந்த மாதிரி பிரச்சனை ப்ராப்ளம் வருது அப்படின்னா கூட கொத்தமல்லி விதையை வந்து அடிக்கடி நம்ம வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும் சரிங்களா. ஆண்களும் கொத்தமல்லி விதைக்கு நிறைய நன்மைகள் இருக்கு நண்பர்களே. ஆண்மை பிரச்சனையை வந்து முற்றிலும் சரி பண்ணுறதுக்கு இந்த கொத்தமல்லி விதை நிறைய ஹெல்ப் பண்ணும். கொத்தமல்லி விதையை வந்து நன்றாக இரவு நேரங்களை ஊற வச்சு காலையில் வந்து நீராத்தனியோட கலக்கி கூட வடிகட்டி அந்த நீரையும் வடிகட்டி நீராத்தனியோட கலக்கி கூட நம்ம வந்து குடிக்கலாம் நண்பர்களே. ஆதிகாலத்தில் வந்து தாத்தா பாட்டிமார்கள் வந்து ஆதிகாலத்து மனிதர்கள் வந்து இந்த கொத்தமல்லி விதையை வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க உடலில் சரிங்களா. இப்போ வந்து இந்த கொத்தமல்லி வந்து எடுக்கிறது கிடையாது. இந்த கொத்தமல்லி விதையை வந்து இல்லை அப்படின்னா மசாலையே ரெடி பண்ண முடியாது. அப்படி மசாலா ரெடி பண்ணாலே இந்த மசாலைக்கு பேர் மசாலா கிடையாது சரிங்களா. கொத்தமல்லி விதை வந்து ஆந்திரா மல்லியாக இருக்கக்கூடாது, நம்ம நாட்டில் வந்து விளையக்கூடிய சுத்தமான நம்ம நாட்டு மல்லியாக இருக்கணும் சரிங்களா. சுத்தமான மல்லியாக விதையாக இருக்கணும், ஆந்திரா உள்ள விதையாக இருந்தால் அது சரி வராது நண்பர்களே. இந்த மாதிரி நாட்டு மல்லி விதையாக இருக்கணும் சரிங்களா. நண்பர்களே, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கோம், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு பழைய பேப்பர் அப்படின்னு வந்து சர்ச் பண்ண நம்ம சேனல் தோப்பணும் ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து கொத்தமல்லி விதையை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து ஆண்மை பிரச்சனை மற்ற எந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் உங்களுக்கு மருந்து வேணும், இயற்கையான முறையில் நம்ம வந்து சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிங்க நண்பர்களே. கொத்தமல்லி விதையை வந்து சுக்குமல்லி காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ வந்து சுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணுறது சரிங்களா, சுக்குமல்லி காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மல்லியோட சுக்கு இடித்து போட்டு நாட்டு சர்க்கரை பண்ணமல்லாம் அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து சுக்குமல்லி காப்பின்னு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல வந்து நிறையா மாற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாத கொழுப்புகளை வந்து தேவையில்லாத கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றுறது, செரிமான பிரச்சனையை சரி பண்ணுறது, வயிற்றுக்கில் இருக்கிற கிருமிகள் பூச்சிகள் புழு அழுக்கு கசடு எல்லாமே மலங்களுக்கே வெளியேறின என்பதே சுக்குமல்லி காப்பி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அடிக்கடி நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துக்கிறணும் சரிங்களா. தேவையில்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து பால் காப்பி அப்படின்னு பாக்கெட் பாலை வாங்கி நம்ம வந்து ரெடி பண்ணுவோம், ரெடி பண்ணி காலையில் டக்குன்னு ஊற்றிக்கிட்டு குடிப்போம், குழந்தைகள் கொடுப்போம், அதனால் நிறையா பிரச்சனை வரும் பாக்கெட் பால் சாப்பிட்றதால சரிங்களா. அந்த பால் வந்து கெட்டு போயிருக்கும், நீண்ட நாள் பாலாக இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பிரச்சனைகளாக இருக்கும். இந்த மாதிரி மல்லி விதையை இடித்து வச்சு சுக்கையும் இடித்து வச்சு சுக்குமல்லி ரெடி பண்ணி நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி தேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு காப்பியாக ரெடி பண்ணி காலையில் அறிந்துட்டு வந்தாலே நம்மளுடைய உடம்பில் எந்த ஒரு நோயுமே வராது நண்பர்களே. அதில் எந்த மாற்றமும் இல்லை, நம்மளுடைய உடம்பும் நல்லா கலார்ந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்லா வந்து உடம்பு மேல்கால் வலி கைகால் வலி இடுப்பு வலி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த மல்லி விதை அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் நண்பர்களே. ஆதி காலத்தில் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா என்ன செய்வாங்க, ஆதி காலத்து மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா சுக்குமல்லி காப்பி போடுங்க அப்படின்வாங்க. சுக்குமல்லி காப்பி குடிச்சிட்டு அவங்களுடைய உடம்பு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி மல்லியில் விதையில் நிறையா நன்மைகள் இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம வந்து தெரிஞ்சளவு பார்த்துருக்கோம். அடுத்த நல்ல ஒரு வீடியோ அடுத்த ஒரு தகவலுடன் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.